പച്ച കൊലന്തയിന് പാലൂട്ടി വളർത്താ പാല കുടിച്ച് പുട്ട് പാമ്പാകെ കൊത്തുതേ കണ്ണനി. யார் தமிழ் தின்மா உனக்கு? யார் அச்சு பூரி கிளம்பி பூமி அதிர்தோ அவன் தான தமிழ், நான் தான தமிழ். டிடிஎஃப் ஆசனருக்கு வந்து ரீசெண்டாக வந்து லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதையும் ப்ரேம் கிட்ட கேட்குறீங்க. இதனால் சேனலுக்கு வந்து பச்சோந்தி அப்படின்னு நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு எப்படி சூஸ் பண்ணீங்க? பச்சை வந்து கலர் மாறும். நான் வந்து இப்போ இது வரைக்கும் வந்த டாஸ்க்லேயே வந்து இன்னும் பெண்டிங்காக வச்சிருக்கேன்னு டாஸ்க் வச்சுருக்கீங்க. அது சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் நம்பிட்டேன். அந்த செத்து போன மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஊர் ஊராக போயிட்டு போஸ்டர்லாம் நீங்களே ஒட்டினீங்க. அது எப்படி பண்ணீங்க? அந்த டாஸ்க் பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுதான் எப்படா பண்ணுறது அப்படின்னு நினச்ச டாஸ்க் என்ன டாஸ்க்? ஆரஞ்சு ஆம்லேட் ஷேக்லாம் குடிக்க சொல்லியிருக்கேன். அது அது சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் வந்து அது ஸ்டார்டிங்கில் திட்டுவாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லை. வேலைச்சேரியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சு. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஹெல்ப்லாம் பண்ணீங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு பிஸ்கெட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எங்கள் காசு நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம் குமுதம் நேர்களே, வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பச்சோஞ்சி சேனல்லேருந்து நம்ம பிரணீஷ் ப்ரோ வந்திருக்காரு. வாங்க, வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இருக்கு. முதல் கேள்வியாக வந்து வேலைச்சேரியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சு. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஹெல்ப்லாம் பண்ணீங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ ஒரு பிஸ்கெட்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதையாவது பண்ணுறேனே ப்ரோ அப்படின்னு நீங்களும் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், என்ன நடந்துச்சாங்க? அது ஒன்று வருஷம் வருஷம் நடக்கிறது தான் ப்ரோ. அப்படியா? ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். அப்போது வீடியோவில் தெரியாது, இப்போ வீடியோவில் தெரியுது. சரி சரி சரி. அது இல்லாமல் இப்போ நான் பிஜி பண்ணிகிட்டே இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வர ரெவன்யூ வச்சு தான் ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டணுன்றதுனால முடிஞ்சதை கொடுக்குறோம். ஓகே. அதை பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதான் எங்கள் காசு நாங்கள் கொடுக்குறோம், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்கன்ற அவ்வளோதான். மற்றபடி அதில் இதனால் சேனலுக்கு வந்து பச்சோந்தி அப்படின்னு நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு எதனால் அந்த நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? காலேஜில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ண சேனல் ப்ரோ. ஓகே. இல்லை இல்லை, நேம் காக்க கேட்க. அதுதான் அப்போது ஸ்டார்ட் பண்ணது. அப்போ என்னாச்சுன்னா, பசங்கள்லாம் இருந்தாங்க, ஸ்கெட்ச் காமெடி மாதிரி பண்ணலாம், ஹரிபாஸ்கர் அண்ணா பரிதா வாங்கலாம், அவங்கள அந்த மாதிரி பண்ணலான்னு இருந்தோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் செனாரியோ என்ன இருக்கோ அதை எடுத்து பண்ணுவாங்க. அதை அப்பப்போ என்னென்ன இருக்கோ அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நாங்களும் சரி ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை ஏற்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ பச்சை வந்து கலர் மாறும், நாங்கள் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவோன்றதுக்காக வச்சோம். சரி, ஓகே. இப்போ எல்லாருமே யூடியூப்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோ போடுறாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லை வந்து மோட்டரை பற்றி போடுவாங்க. இந்த டாஸ்க் படி பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஐடியா எங்கேருந்து வந்தது? ஆக்சுவலாக இந்த கேட்டகரி வந்து எப்பத்துலேருந்தோ இருக்கு. சரி. ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக ஃபுட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே ஃபுட்டுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஷார்ட்ஸ் திறந்தாலே நான் இன்றைக்கி அங்கே போனே சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்மளும் தனியாக தெரியணுமேன்றதுக்காக இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஃபுட்டில் ஏதாவது காம்பினேஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொன்னால், அயன் பாக்ஸில் வந்து ஆஃப் பாயில் போட்டு கட்டு அப்படின்ற மாதிரி. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணேன். அது நல்லா பூம் ஆச்சு. அப்படியே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு. ஓகே. இந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படா ஒரு மனுஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் டாஸ்க்கே இருக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக டாஸ்க்கு சரி பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது இதெல்லாம் எப்படா பண்ணுறது அப்படின்னு நினச்ச டாஸ்க் என்ன டாஸ்க்? நான் ரொம்ப இது பண்ணது வந்து அந்த ஆரஞ்சு ஆம்லேட் ஷேக்லாம் குடிக்க சொல்லியிருக்கேன். அது அது சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் குடிச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப. ஆரஞ்சு ஜூஸ்ல ஆம்லேட் போட்டா? ஆரஞ்சு ஜூஸ்ல ஆம்லேட் போட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி குடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அது அது சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு விளையாட்டுக்காக சொல்ற ஒரு சில விஷயங்கள், சில பேர் வந்துட்டு நீங்க தூக்கு மாட்டி காட்டுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, மாடியில இருந்து குதிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் பண்ணியிருக்கோம். அது எடுத்துட்டாங்க இப்போ யூடியூப்ல இருந்து. ஸோ வந்து இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலே வந்து எல்லாரும் பெருசாக வெளியே காட்டுவாங்க. இதை பாருங்கள், எனக்கு 100K வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்லாம் வெட்டுவாங்க. 1 மில்லியன் ரீச் பண்ணிக்கிங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ், அதையே வெளியே பெருசாக செலிப்ரேட் பண்ணல. அப்படி இல்லை, நாங்கள் 1K வரும்போது பெருசாக 1K வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு கேக்லாம் வெட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லா மாதிரியும். அதுக்கப்புறம் போக போக பயம் அதிகமாகிடுச்சு. ஆடியன்ஸ் எனக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, பெரியவங்களும் பார்க்குறாங்க, 60 மேலேயும் பார்க்குறாங்கன்னும் போது அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற ஒரு இதுவே இருக்குது. இப்போ நான் பண்ணுறது பெருசு இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் பண்ணோம், செலிப்ரேட் பண்ணோம், ஒரு ஹோமுக்கு போய் பண்ணோம். அது வீடியோ எடுத்து பண்ணல, அவ்வளோதான். ஓகே. இப்போது வந்து எங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்குது, ஃபுட் கொடுங்கன்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது வந்து ஆனால்
10 to 20 பீப்புள்ஸ் கொடுத்து கொடுத்து அது ஏமாத்துற மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால பெருசாகவே பண்ணிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ரீசெண்டாக பார்த்த வந்து ஒரு டாஸ்க் வந்து பார்த்துட்டு நான் நிஜமா ஒரு செகண்ட் நம்பிட்டேன், அந்த செத்து போன மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருந்தீங்க அந்த எல்லா ஊர்லயும், அதாவது ஊர் ஊராக போயிட்டு போஸ்டர்லாம் நீங்களே ஒட்டிங்க, அது எப்படி பண்ணீங்க அந்த 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 டாஸ்க் பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த சேனல் கேட்டகரி அப்படிதான் ப்ரோ, சப்ஸ்கிரைபர் சொல்ற டாஸ்க் பண்ணுங்க அதான் வந்து நம்ம சேனலோட கேட்டகரி. அதில் சொல்லுவாங்க எப்பத்துலேருந்தும் இருக்கு ஒரு இது, அது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான், அது எப்போயுமே ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிடுவாங்க செத்து காட்டு தைரியம் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி, சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு நான் மட்டும் இருந்தேன், இப்போ யூடியூப்பை திறந்தாலே ஒரு 20 பேர் இருப்பாங்க, இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர்கிட்ட இருப்பாங்க என்ன மாதிரி, அதனால் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் செப்பரேட்டாக தெரியணும்ல நம்ம, ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிருவோம், அதான் நான் இல்லைன்னா இன்னொருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுனால தான் அது பண்ணோம். அது இப்போ செத்தா எப்படி என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அப்படியே கிரியேட் பண்ணி பண்ணோம், ஒரு சிலது மட்டும் தவிர்த்துட்டோம், ஏன்னா கேஸ் ஆகிடும் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால எடுத்துகிட்டு ஃபன்னாக எப்படி எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே, அந்த வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் படுத்துலாம் இருந்து கீழே அப்புறம் வெளியே வந்து டான்ஸ்லாம் ஆடுவீங்க, ஸோ அந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணும்போது எத்தனை வாட்டி டேக் போச்சா? அதாவது நிறைய டேக் இல்லை, நான் ஒரே டேக் தானே, ஏன்னா அது வந்துட்டு பப்ளிக் எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது, அதில் பப்ளிக்காக போகிறோம் அப்படின்றதுனால பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி பிரச்சனை ஆகிடும்ன்றதுனாலே போகிற வரைக்கும் போட்டோம், எப்படி வருதோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் பண்ணோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்த டாஸ்க்லேயே வந்து இன்னும் வந்து இந்த ஒரு டாஸ்க் நான் பண்ணாமே இருக்கேன், இன்னும் பெண்டிங்காக வச்சிருக்கேன் டாஸ்க் வச்சுருக்கீங்க? அது சொல்ல முடியாது, சொல்லுங்க ப்ரோ சும்மா. அது சொல்ல முடியாது, ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப இதுவானா இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கா? மேபி எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு இல்லை, அது வந்து பப்ளிக்காக சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது நான் இப்போ இந்த கிரியேஷன் பார்த்தீங்களா, அந்த செத்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம், அதே மாதிரி அதையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது, ஆனால் அது வெளியே சொல்ல முடியாது, அதை மற்ற வேண்டியது இல்லை. சரி ஓகே, ஸோ இப்போ வந்து இவ்வளோ வந்து ஒரு நிறைய வந்து ஃபுட்டு கலந்து நிறையா சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுது, ரொம்ப இது அதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து கலந்து சாப்பிட்றேன், இப்போ நடுவில் கூட ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஸோ இந்த மாதிரி ஹெல்த்துக்கு வேற ஏதாவது இஷ்யூ வந்துருக்காது? ரொம்ப கொஞ்சம் சிவியராக ஒரு 1 week உடம்பு சரியாமல் 1 week கிட்ட இல்லை, ஒரு 3 days கிட்ட தான், ஒரு 4 times ஆயிருக்கும் நான் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்துட்டு ஒரே நாளில் 4 வீடியோ 5 வீடியோ எடுப்பேன், நான் காலேஜ் போகிறதுனால சாட்டர்டே சண்டே வீடியோ எடுத்துகிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள், ஒரு காம்பினேஷன் முடிச்சுட்டு அடுத்த காம்பினேஷன் போகும்போது அதுவும் இதுவும் ரியாக்ட் ஆகி எதுனா ஆகிடும், ஆனால் நமக்கு தெரியாது, அது பார்க்குறதுக்கு வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் டக்குன்னு அது எஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னும் போது தான் இருக்கும். ஒரு 3 times இல்லை 4 times போயிருப்பேன். ஓ அந்த மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அல்டிமேட்டாக என்னவோ ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? இதுதான்ப்பா என்னோட அம்பிஷன்லாம் எதுவுமே இல்லை, இல்லை இல்லை, கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற, கோ வித் த ஃப்ளோ இல்லை, என்னவா ஒரு இப்போ ஒரு சில பேர் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு சில பேர் வந்து எனக்கு இதுதான், இல்லை இல்லை அது இருந்தது, அது நான் ஸ்கூல் படிக்கும்போது ட்ராமாலாம் பண்ணுவேன், அதனால பசங்கள்லாம் விசு பேத்து விடுவானுங்க, வா சூப்பராக வச்சாங்க பெரிய விளையாடும் அப்படின்னு அதெல்லாம் கேட்டுட்டு அதுன்றதுனால அதான் இப்போ பிஜி முடிச்சுட்டு ப்ரொஃபஸர் லைனில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸராக. ஆமாம், ஓகே, இது வந்து அதான் சைடில் தான் பார்த்துட்டு இருக்கேன், போகிற வரைக்கும் போட்டோம், சப்போஸ் இது நல்லா கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்த லைன்லேயே. இது வரைக்கும் வந்த ரெவன்யூலேயே ஒரு அதிகமான ரெவன்யூ யூடியூப்ல எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? 60K. ஓகே, அதுதான் என்னோட அதிகம், ஆல்ரெடி நான் ஒரு காட்டிட்டு இருப்பேன், என்னன்னா அது ஷார்ட்ஸ் வீடியோக்கு அவ்வளோதான் வரும், ஏன்னா நான் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், அந்த வீடியோ 1M ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ 1M போச்சுன்னா 750 830 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ நான் 30 நாளைக்கு போட்டேன்னா 30K வரும், ஒரு சில டைமில் அப்போ நான் கொஞ்சம் பீக்கில் இருக்கும்போது லாங் வீடியோவும் போச்சுன்றதுனால ஒரு 60K கிட்டே வந்தது எங்களுக்கு. பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது வந்து ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்களோட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிலாம் மொதல் வாட்டி எடுத்துருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆ இருக்கு இருக்கு, அது வந்து நாங்கள் 40K இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் சாப்பாடு கொடுக்க போயிருந்தோம், அப்போ ஒருத்தர் பார்த்து ரெகனைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோ. ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் எப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்தேன்னா வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஓகே லைக் பண்ணிட்டு இது பண்ணிவிடுவோம், ஆனால் அவங்க நேரில் வந்தாங்க அப்படின்னா என்னால் ரெகனைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னையும் ரெகனைஸ் பண்ணுறாங்கன்னு போது தான் சரி ஓகே நம்ம தெரியுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ நிறைய பேர் நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு சோகமான பாட்டை ரொம்ப ஜாலியாக பாடுங்க. பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்தா, ஹே பாலை குடிச்சு புட்டு பாம்பாக குத்துதே, கண்மணி கண்மணி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி நேன கண்மணி. சரி டைலாக் போயிடலாமா? அப்ப டைலாக் போயிடலாம், அது ஓகே. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஓகே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும்
நானா செதுக்குனது. சூப்பர். போதுமா வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து அஜித் சார் டைலாக் பேசினா அடுத்து விஜய் சார் டைலாக் பேசணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். தமிழ் யாருன்னு தெரியணுமான் டைலாக் ஒன்று இருக்கலாம். யார் அடித்தா பொறி கிளங்கி பூமி எதிர்த்து உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் நான் தான். இதை காமெடியாக சொல்லுங்க. யார் தமிழ் தெரியுமா உனக்கு? யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்தோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ் பாடுறா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு வீடியோ பார்த்தேன், விஜய் சார் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிருந்தீங்க, பிரியாணிலாம் சாப்பிட்றோம். ஆமாம். அது என்ன சேலஞ்ச் அது? அது அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் பிரியாணி சாப்பிட்ணும், அதான் கண்டென்ட் போகிறோம். சரி, அது போய் பண்ணலாம் நாங்கள். ம், அதான் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன். அது வந்து அந்த அது அங்கே போய் பண்ணும்போது யாரும் வெளியே வந்து எதுவும் கேட்கலையா? கேட்டாங்க. ம், கேட்டாங்க மீன்ஸ் நாங்கள் அது பண்ணும்போது தான் ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஜய் சார் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி அண்ணா ஒரு தடவை உங்களை பார்க்கணும் அண்ணா. ஆமாம், அவர் பொண்ணு அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். போயிட்டு நாங்கள் வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி பண்ணோம். அது நல்லா போச்சு, ஒரு 3M கிட்ட போச்சு. ஸோ வந்து அதான் பாடி கார்டு வந்துருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து அதான் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, பா போயிடுங்க அப்படின்ற போலீஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அப்போ வந்து சொடா பேட்டா நாங்கள் 100K அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன்லாம் வச்சிருக்கீங்க. இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை சுற்றிருக்கவங்க சொல்லுவாங்களே என்ன இப்போ அது லூஸ் தரமாக இருக்குது, இப்போ அதெல்லாம் ஏன்டா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இவங்களை கேட்டிருக்காங்களா? அதுக்கு வரைக்கும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு நம்ம கேட்டகரி இதுன்னு எனக்கு ஆக்சுவலாக இது வரணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. எனக்கு தனியாக ஸ்கெச் காமெடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொன்னல அந்த மாதிரி போனோம் அப்படின்ற மாதிரி தான். அது செட் ஆகலை, இப்போ இதான் செட் ஆகுது, அதனால இதில் இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நான் சொல்லி புரிய வைப்போம். அப்படியே என்ன ப்ரோ ஏன் ப்ரோன்னு கேட்டாங்கன்னா சரி பாய் ப்ரோ போயிட்டு வரேன் அப்படின்ற. ஸோ வந்து பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுவாங்க, இல்லை டவுன் பண்ணி போனோம். பிடிக்காதவங்க கீழே கமெண்ட்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து சில வார்த்தைகள்லாம் பேசி போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கா இன்னைக்கு? அது என்னென்ன இப்படி இப்படி பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி எதுக்காக பேசிருக்கீங்களா? அது ஸ்டார்டிங்கில் திட்டுவாங்க ப்ரோ. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்போ அந்த மெச்சூரிட்டி இல்லை, அதனால் ஃபேக் ஐடி வச்சு நான் போய் அவனை திட்டிட்டு வந்துடுவேன். ஆமாம் ப்ரோ. சரி சரி. இப்போ அப்படி இல்லை, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அண்ணம்மெல்லாம் வந்துட்டோம். ஓகே, அதனால கொஞ்சம் வண்ணம் வந்ததுனால திட்டினா திட்டிக்கோங்க, ஏன் ஆடியன்ஸே அவங்கள போய் திட்டிடுவாங்கன்றதுனால எதுவும் நான் பண்ணுறது இல்லை. சரி ஓகே. ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக அஜித் ப்ரோவை போய் மீட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா வச்சிருந்த கடையெல்லாம் போய் கூட ரிவ்யூலாம் போட்டிருந்தீங்க? போட்டிருந்தேன். இந்த கண்டென்ட் வரதுக்கு முன்னாடியே அதை பண்ணியிருந்தோம். ஓகே. அப்புறமா இந்த கண்டென்ட் ரீச் ஆனதுக்கப்புறமா அவர் வீடியோ பார்த்துருக்காரு, கால் பண்ணி பேசி. இப்போ டச்சில் தான். இப்போ டச்சில் இருக்கு. ஸோ வந்து டிடிஎஃப் வாசனர்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து அந்த லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதையும் ப்ரோ என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை சும்மா ஒரு நீங்கள் ஒரே இதில் இருக்கும்போது பஜிஸ் ப்ரோ பார்க்குறீங்க, டிடிஎஃப் வாசனர் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து வேறு கேட்டகரி ஆஃப் வீடியோ போடுறவங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு மெயினான சோர்ஸே வந்து இப்போ பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்தப்போ அதை எப்படி பார்க்குறீங்கன்னு தான் கேட்குறேன். ஜஸ்ட் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட் ப்ரோ. அது எப்போ நடக்கும் யாருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது. இல்லை நடந்து போச்சு, என்ன அது அவருக்குன்னு நடந்து போச்சு அவ்வளோ. அதனால இருந்தாலுமே ஆனால் ஒரு சில விஷயம்லாம் மீடியா போர்ட்ரேட் பண்ணுறது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவர் வேற எதுக்கோ ஒரு இதுக்கு ஏர்போர்ட் போனார், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன கட்சியில் சேர்ந்துட்டீங்களா நீங்கள் என்ன? இப்போ அவர் வர டைம் ஏர்போர்ட் போன டைம் தான் இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த யாரோ வந்துட்டு இருந்தாங்க போல, அதனால அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி அது இல்லை. ஆனால் யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் ஆனதும் இருக்குது, என் கண்டென்ட் பார்த்து சின்ன பசங்களாம் ட்ரை பண்ணுறேன்றானுங்க. அந்த ஒரு இதுதான், மற்றபடி இது இல்லை. ஸோ வந்து ஃபைனலாக வந்து இப்போது லாஸ்ட்டாக விஷயம் வந்து 1 மில்லியன் ரீச் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதை விட்டு போயிடலாம்? ஏன்னா என்றைக்காவது தோணியிருக்கா நிறைய கமெண்ட்ஸ் வருது, என்னடா லூஸ் மாதிரி பண்ண கேட்பேன், என்றைக்கா யூடியூப் விட்டு போயிடலாம், இல்லை வந்து நம்ம ப்ரொஃபஸர் ஆனதுக்கப்புறம் அதை பண்ண வேணாம், ஏன்னா ஒன்ஸ் ப்ரொஃபஸர் ஆகிட்டா அதுக்கான கண்டு நிறையா இருக்கும், நம்ம என்ன சப்ஜெக்ட் இருக்கிறோம் அது மூலயமா நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. இல்லை நீங்கள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? நான் ப்ரொஃபஸர் போகிறது வந்து நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே காலையில் 8 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது கொஞ்சம் நல்லா அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இது முடிச்சுட்டு அதான் அது முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் வீடியோஸில் வருவாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஓகே, நான் இந்த இதுக்கு போயிடுவேன். அவ்வளோ ப்ரொஃபஸர் தான் கன்ஃபார்மாக இருக்கீங்க? இது ஸ்டேபிள் கிடையாது ப்ரோ. ஓகே. ஷார்ட்ஸுன்றதுனால ஸ்டேபிள் கிடையாது. நாங்கள் லாங் வீடியோஸ் போட்டுவாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸாக இருப்பாங்க, ஷார்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. வந்தாங்களா தட்டி விட்டு பார்ப்பாங்க, நல்லா இருக்கா ஓகே லைக் போட்டு அடுத்து வேறு எது பார்க்க போயிடுவாங்க. லாங் வீடியோஸ் அப்படி இல்லை, இன்னைக்கு போட்டிருக்கானா அப்படி கன்சிஸ்டன்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க.
எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி அதை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வரேன். அதனால ஓகேவா ஒரு ஒரு பீரியடில் வந்து ஓகே நம்ம போடுறதுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் வருது ஸ்டேபிளாக அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கண்டென்ட் இல்லை, இதே சேலஞ்சு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இப்போ ஃபாரின்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கடைசியாக அந்த டைமில் வந்து அப்பா அம்மாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தாங்க என்னை எப்படியாவது உருப்படுன்றாங்க, நான் என்ன பண்ணுறது? அதான் மற்றபடி இல்லை, அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க குரு. அதனால் அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து சப்போர்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக போட்ட அந்த சாவி வீடியோ வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, என்ன எதுவுமே என்கிட்ட கேட்கல, அதுதான் பயமாக இருக்குது. ஊரில் இல்லாமா? ஓகே, அதனால தான் பயமாக இருக்குது. பார்த்துட்டு கேட்கலையா இல்லை இன்னும் பார்க்கலையா தெரியல, பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ்.